हेलो फ्रेंड्स वेलकम टू सुजा समयल इन्नैक्कु नाम पाक्क पोर रेसिपी बेकरी स्टाइल ब्रेड मसाला इदा मॉर्निंग ब्रेकफास्ट रेसिपियावो इल्ला ईवनिंग स्नैकावो सापडलाम वांगा इन्नैक्कु इदा एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम पैनल रेंडु टेबल स्पून अलवुक्कु एण्णै ऊत्तिरुक्केन मोदल्ल इदिल ओरु टी स्पून अलवुक्कु जीरकम् सेर्त्तुक्करेन ஜீரகம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இத சேர்த்துக்கறேன் நீங்க இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க அடுத்து ஒரு பாதி கொடமளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத சேர்த்துக்கறேன் ஒரு ரெண்டு கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கறேன் எல்லாத்தையுமே நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் அது சீக்கிரமாவும் வேகும் சாப்பிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பொடியா கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கறேங்க நீங்க 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொதுவா நாம இந்த வெஜிடபிள்ஸ் பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சரியாவே சாப்பிட மாட்டாங்க நாம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக நாம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க இது இந்த ஆயிலிலே தான் குக்க ஆக போகுது நாம பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாவே வெந்துரும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கறேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கறேங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டு இத ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரலாங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்க ஆகட்டும் நீங்க ரொம்ப ட்ரையா இருக்கு வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தண்ணி வேணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க 10 நிமிஷமும் அப்படியே மூடி வச்சிராம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நல்லா கலரி விட்டுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கலங்க நான் இப்படியே ஒரு லிட் போட்டு மூடி வச்சிரறேன் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்க ஆயிடுச்சுங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் கடைசியா இதில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமும் சேர்த்துக்கறேன் இத சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க அவ்வளவுதாங்க பிரெட்க்கு வைக்க வேண்டிய இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நாம பிரெட் டோ செய்யலாம் பிரெட்டோட ரெண்டு பக்கமும் நெய் இல்லனா பட்டர் சேர்த்து லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிறிஸ்பியா சாப்பிட பிடிக்கும்னா நீங்க கொஞ்சம் கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணிக்கோங்க இல்ல சாஃப்ட்டா இருந்தா பிடிக்கும்னா சாஃப்ட்டா டோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பிரெட்ல மசாலாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இப்போ இத தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்பதான் அது கீழ விழுகாம இருக்கும்ங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான பேக்கரி ஸ்டைல் பிரெட் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू